السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد اللامولة الله سبحانه وتعالى من رياء ومظلوم அருமை நாயகம் அஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வலிஹி வ வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் புனிதமான இன்றைய தினம் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறன அத்துணை பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தூர் புரிவானாக சூரா மாயிதாவினுடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனம் இதற்கு முன்புள்ள வசனங்களில் எஹராம் கட்டிய நிலையில் வேட்டையாடுவது தடை என்ற ஒரு உத்தரவை அல்லாஹு ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தான் இந்த வசனத்தில் கடலில் வேட்டையாடுவது இஹராம் கட்டியவர்களுக்கு கடலில் வேட்டையாடுவது பற்றி இங்கே கூறுகிறான் ஒ ஸ்வைது பஹ்ரி ஒல்லக்கும் ஒலி செய்யாரா எஹராம் கட்டிய உங்களுக்கும் இதர பயணிகளுக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடலில் வேட்டையாடப்பட்டதும் கடல் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன ஹொரீமா அலைக்கும் சயதுல் பர்ரி மாதும் தும் தும் ஹொருமா நீங்கள் இகராம் கட்டியவர்களாக இருக்கும் வரை தரையில் வாழும் பிராணிகளை வேட்டையாடுவது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது இன்னும் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் இந்த வசனத்தில் பல்வேறு சட்ட விளக்கங்களை நம்முடைய இமாம்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லி எஹராம் உடைய நிலையில் உள்ளவர்கள் கடலில் வேட்டையாடலாம் ஆனால் இஹராம் கட்டியவர்கள் தரையில் வேட்டையாட முடியாது ரெண்டாவதாக இஹராம் கட்டியவர் வேட்டையாடுவதும் ஜாயிஸ் அந்த வேட்டா வேட்டையாடிய பொருளை உண்பதும் அவருக்கு ஆகமானது ஆனால் தரையில் வேட்டையாடுவதும் அவர்களுக்கு தடை அதை உண்பதும் தடை என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம் தரையில் வாழக்கூடிய ஆகுமாக்கப்பட்ட உயிரினங்களை நாம் அறுத்துதான் ரபகு செய்து அறுத்து ஹலால் பண்ண வேண்டும் ஆனால் கடல்வாழ் உயிரினங்களை நாம் அறுக்க வேண்டிய தேவையில்லை இந்த வசனத்தில் வரக்கூடிய ஸ்வீத் என்பதற்கு வேட்டையாடுதல் இரண்டாவது ஒரு அர்த்தம் வேட்டையாடும் பிராணி என்று இரண்டு பொருள்களை நாம் பார்க்கலாம் இன்னும் ஒத்த ஆமுகு என்பதற்கு கடல்வாழ் இந்த இந்த சைது என்பதற்கு வேட்டையாடுதல் வேட்டையாடும் பிராணி என்ற இரு பொருள்கள் கடல்வாள் உயிரினங்கள் என்று நாம் அர்த்தம் கொடுக்கலாம் ஒத்த ஆமுகு என்று இந்த ஆயத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு கடலில் தாமே இறந்து கரை ஒதுங்கியவைகள் கடலிலே தாமே செத்து போய் ஒதுங்கும் மீன் வகைகள் அதேபோன்று தாமு என்பதற்கு அந்த கடலிலுடைய உணவு என்றால் ஒப்பிட்டு உலர வைக்கக்கூடிய கருவாடு போன்றவைகள் அதாவது புதியவை புடி புதிதாக கடலிலே பிடிக்கப்படுகிறவைகள் பழையவை என்ற முறையில் இதனை நாம் விளக்கம் கொடுக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் அனைத்தையும் உண்ணலாம் கடலிலே உண்ண தகாதவை எதுவும் இல்லை பெருமானா சொல்லல்லா அலி சொல்லம் கடல் தண்ணீர் சுத்தமானது அந்த கடலிலே இருக்கக்கூடிய செத்தவைகளும் உங்களுக்கு சுத்தமானது என்று பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் சொல்லியிருக்கிற செய்தியை வைத்து சில அறிஞர்கள் எல்லாம் ஹலால் என்று சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹமகுல்லா கடலில் வாழும் முதலை கடலில் வாழக்கூடிய பாம்புகைகள் நண்டு தவளைகள் உள்ளிட்ட அனைத்தும் சாப்பிடலாம் அனைத்தையும் சாப்பிடலாம் இதே சட்டம்தான் ஆறு குளம் போட்ட ஆறும் குள ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களும் இந்த சட்டம் பொருந்தும் என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவர்களும் எல்லாம் கடலில் உள்ளவைகள் அனைத்தையும் சாப்பிடலாம் தவளையை தவிர ஏனென்றால் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் தவளையை கொள்ளாதீர்கள் என்று பெருமானா சல்லல்லா அலி செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் தவளையை அவர்கள் தவிர வேறு அனைத்தையும் சாப்பிடலாம் என்று கடலில் உள்ளவைகளை இமாம் ஷாஃபி அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் குரான் ஷெரீஃபில ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலமுடைய தன்மைகளை சிறப்புகளை பற்றி சொல்கிற பொழுது அவர் ஒய்யு ஹைல்லு ஒய்யூ ஒய் ஹில்முத் ஒய்யூ ஹைல்லு நல்லவைகளை அவர்களுக்கு ஆகுமாக்கக்கூடியவர் ஒய் ஹர்ரிமா அலேஹிமுல் ஹபாயிஸ் அருவறுக்கத்தக்கவைகளை அவர்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு நபி என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் பற்றி சொல்கிறான் ஆகவே அல்லாஹ் அல்லாஹினர் ரசூல் விவரித்து சொன்ன அருவறுக்கத்தக்க பொருளையும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹினுடைய ரசூல் விவரிக்காத அருவறுக்கத்தக்க உள்ள பொருள்களையும் நாம் கைவிட வேண்டும் என்று இமாம் அபு ஹனீஃபா இந்த ஆயத்தை வைத்து அவர்கள் அருவறுக்கத்தக்கவைகளாக இருக்கக்கூடிய கடல் சார்ந்த உணவுகள் பாம்பு முதலை ஆமை நண்டு போன்றவைகளெல்லாம் அருவறுக்கத்தக்கவை ஆகவே அறுவறுக்கத்தக்கவையைத்தான் நாம் சாப்பிடக்கூடாது ஆகமானதைத்தான் தூய்மையானவற்றை தான் சாப்பிட வேண்டும் யா ஐ கொள்ளதி நானும் குழு மீன தொய்யிபா நல்லவைகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவை அந்த ஆயத்தை அவர்கள் வைத்து இப்படி ஒரு சட்டத்தை அவர்கள் இஜிதிஹா செய்து அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அவர்களுடைய மதுகபின் பிரகாரம் ஆகவே தானாக செத்தவை ஹராம் என்று குரானிலே வந்திருக்கிறது ஆனால் தரையிலே தானாக செத்தவையை சாப்பிட முடியாது அவை செத்து போய்விட்டால் அது ஹராம் ஆனால் கடலிலே பெருமானா சொல்லல்லி செல்லம் செத்தவைகளில் சொல்லும் பொழுது கடலில் மீன் செத்தது என்று சொன்னால் அதை சாப்பிடலாம் உகில்லத்தில் மைத்த தானி இரண்டு செத்தவைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது மீனும் வெட்டுக்கிளியும் என்று மீனை சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மீன் செத்தால் சாப்பிடலாம் என்று அபு ஹனிஃபா அமுத்துல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் இது அல்லாத அருவறுக்கத்தக்க பிராணிகளை சாப்பிடக்கூடாது என்று சட்ட நமக்கு தருகிறார்கள் அதே போன்று தண்ணீரில் வாழக்கூடிய மிருகங்கள் தண்ணீரில் வாழக்கூடிய தண்ணீர் பிராணி ரெண்டு வகை இருக்கிறது மீன் இனம் இருக்கிறது மீன் அல்லாத இனம் இருக்கிறது இந்த மீன் இனம் இருக்கிறது இது புசிக்க தகுந்தவை சாப்பிடுவதற்கு நமக்கு தகுதியானவை இது தண்ணீரை தவிர கரையில் என்ன செய்யாது ஜீவிக்க முடியாது வாழ முடியாது இதனை வேட்டையாடலாம் மீன் அல்லாத ஒரு இனம் தண்ணீரிலும் ஜீவிக்கும் தரையிலும் ஜீவிக்கும் அது என்னது தண்ணீரிலும் ஜீவிக்கும் தரையிலும் ஜீவிக்கக்கூடியவைகள் தவளை நன்று போன்றவைகள் இவைகள் புசிப்பதற்கு தகுதியானவைகள் இல்லை என்று நம்முடைய இமாம்களில் சிலர்கள் சொல்கிறார்கள் இவைகள் தரை பிராணிகளில் சேர்க்கப்படுகிறது தண்ணீரிலும் தரையிலும் இருக்கக்கூடியவைகளை அது தரை பிராணிகளாகவே க கருதப்படுகிறது தரையில் மட்டும் ஜீவிக்கக்கூடிய பிராணிகள் இருக்கிறதே இதை இஹ்ராம் கட்டிய நிலையில் வேட்டையாடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது சட்டங்களை அஞ்சி நடப்பது அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் சொல்கிறான் ஷருன் இத்தகைய அல்லாஹுவினுடைய அந்த கட்டளையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இல்லாமல் அல்லாஹு அல்லாஹூ சுபகான இறை சட்டங்களை நாம் விளங்கி தவிர்ந்திரக்கூடிய பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக